ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இலங்கையிலே வந்து அண்மை நாட்களிலே வந்து பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம் தான் இந்த இலங்கையிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட, இந்த இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட கொக்குத்தொழுவாய் மனித புதைகுழி. இந்த கொக்குத்தொழுவாய் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதற்கு எதிராக வந்து அரசியல்வாதிகள், காணாமலாக்கப்பட்டவர் வந்து பல்வேறு தரப்பினருமே வந்து அதற்கான எதிர்ப்புகள், அதற்கான ஆதரவான கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து முன்வைத்தனர். இந்த காணாமலாக்கப்பட்டவர்களையுமே வந்து இந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதே போல் இந்த அரசியல்வாதிகளுமே வந்து சொன்னனர், இந்த கொக்குத்தொழுவாய் மனித புதைகுழி வந்து அகழ்வு பணிகளை வந்து சர்வதேசத்தை வந்து முன்னிறுத்தணும்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் அதற்கான கண்டன பேரணிகள் எல்லாம் வந்து இடம்பெற்றது. இந்த கொக்குத்தொழுவாய் மனித புதைகுழி தொடர்பாக அண்மை காலங்களில் பெரும் பரபரப்பாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த இந்த கமல் குணரத்ன வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார். இந்த கொக்குத்தொழுவாய் மனித புதைகுழி தொடர்பாக இந்த சர்வதேச விசாரணையை வந்து கோருவது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான செயல்னு சொல்லி இந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளரான இந்த கமல் குணரத்ன அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணத்தையுமே சொல்லியிருக்கிறார். இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த கொக்குத்தொழுவாய் மனித புதைகுழி வந்து அகழ்வு பணிகள் நடைபெறுகின்றது. அதிலே நீதிமன்றம் இருக்கின்றது, நீதிமன்றத்தினுடைய உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள், நீதிபதி நீதிவான் இருக்கின்றார். அதேபோல் போலீஸ் துறை இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது, விசேட அதிரடிப்படை எல்லாமே இருக்கின்றது. இவர்கள் அனைவருமே முன்னிறுத்தி தான் அந்த அகழ்வு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அகழ்வு பணிகளிலே பிறகுதற்கு சர்வதேச விசாரணையை வந்து கூறுவது இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல் என்று சொல்லி இந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த இந்த கமல் குணரத்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து இன்னமொரு கருத்தையுமே சொல்லியிருக்கிறார். இந்த போலீஸ் துறை இருக்கிறது, நீதிவான் இருக்கிறார், விசேட அதிரப்படை இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது, இவர்களுக்கு முன்னாலே தான் இந்த அகழ்வு பணிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பிறகப்படி அந்த அகழ்வு பணிகளிலே வந்து முறைகேடுகள் இடம்பெறும் என்று சொல்லி அதற்கான நீதிகள் எல்லாமே வந்து நீதிமன்றத்தாலே கிடைக்கும். அதனால் இந்த சிறுபிள்ளைத்தனமாக இந்த சர்வதேச விசாரணை கூறுவது இதிலே எந்த விதமான பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி இந்த முன்னாள் பாதுகாப்பு செயலராக இருந்த இந்த கமல் குணரத்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த உச்சக்கட்ட போர் நடந்த இடம்தான் இந்த கொக்குத்தொழுவாய் பகுதி, அதுவும் அந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிகளிலே. இப்படியான இடங்களிலே வந்து இப்படியான மனித எச்சங்கள் கிடைப்பது, அகழ் பணிகள் செய்வதெல்லாமே வந்து ஒரு சாதாரண விடயம். இதற்கு சர்வதேச விசாரணையை வந்து கூறுவது வந்து வெறுமனே ஒரு சிறுபிள்ளைத்தனமான விடயம் என்று சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த இலங்கையிலே நாங்கள் வந்து நடைபெற்றது போர்க்குற்றம், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று தொடர்பாகவும் நாங்கள் சர்வதேச விசாரணை வந்து கூறியிருக்கிறோம். அதே போல் போர்க்குற்றம் தொடர்பாக விசாரிப்பதற்கும் சர்வதேச விசாரணை வந்து கூறப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது. அதற்கு எல்லாத்துக்குமே வந்து சர்வதேச விசாரணை தான் தேவை என்று சொல்லி தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இல்லை இல்லை, இது உள்நாட்டு பிரச்சனை, நாங்கள் வந்து இலங்கைக்குள்ளே தீர்க்க வேண்டும், இதிலே வந்து சர்வதேசம் தலையிட முடியாதுன்னு சொல்லி இன்னொரு சாரார் வந்து கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அதற்கு அரசாங்கமும் சொல்கின்றது, நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை மூலம் ஒரு தீர்வை வந்து முன்வைப்போம் என்று கிட்டத்தட்ட இந்த யுத்தம் முடிந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த இதற்கான தீர்வுகளுமே வந்து யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவடைந்து விட்டது, இதற்குமே வந்து தீர்வில்லை. இந்த மனித புதைகுழிகள் வந்து இலங்கையிலே கண்டெடுக்கப்படுவது என்பது ஒரு சாதாரண விடயம். அது இன்று நேற்றிலே கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட மனித புதைகுழிகள் வந்து இலங்கையிலே கண்டெடுக்கப்பட்டு விட்டது. அந்த மனித புதைகுழிகளுக்கு நீதி கிடைத்தது என்று கேட்டால் எந்த மனித புதைகுழிக்குமே வந்து நீதி கிடைக்கவில்லை. அண்மை நாட்களிலே வந்து சர்வதேச ஊடகம் ஒன்று அறிக்கை ஒன்று வெளியிட்டது. அதாவது இலங்கையிலே பல வகையான மனித புதைகுழிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அந்த மனித புதைகுழிகளை வந்து அகழும்போது இந்த சர்வதேசத்தை முன்னிறுத்தி சர்வதேச நிபுணர்கள், சர்வதேச பத்திரிகையாளர்களை முன்னிறுத்தி தான் அந்த மனித புதைகுழிகளை வந்து அகழ வேண்டும் என்று சொல்லி சர்வதேச ஊடகம் வந்து செய்தி வெளியிட்டது. அதற்கான காரணத்தையுமே சொன்னது, அண்மை காலங்களில் இலங்கையில் இருந்த மனித புதைகுழிகள் வந்து அகழ்வுகள் செய்யப்பட்டது. அந்த மனித புதைகுழிகளில் வந்து முறைகேடான விடயங்கள் நடந்தது. அது எந்த அரசாங்கம் என்றாலும் சரி, மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் பல்வேறுபட்ட முறைகேடான விடயங்களை வந்து அந்த மனித புதைகுழி அகழ்வுகளின் போது செய்து, அதனாலே அந்த மாதிரியான விடயங்களுமே வந்து இனிவரும் காலங்களிலே நடக்கக்கூடாது என்ற காரணத்துக்காகத்தான் இலங்கையிலே இனிவரும் காலங்களிலே அகழ்வு பணிகள் செய்யப்படுகின்ற இந்த மனித புதைகுழியிலே வந்து சர்வதேசத்தை வந்து முன்னிறுத்தி சர்வதேச நிபுணர்களை முன்னிறுத்தி அந்த மனித புதைகுழிகளை வந்து அகழ்வு பணிகள் செய்தால்
அதற்கான நீதிகளை வந்து மிக விரைவாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயங்களை எல்லாம் வந்து மிக விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லித்தான் சர்வதேசத்திலிருந்து முன்னிறுத்தணும் என்று சொல்லி இந்த சர்வதேச ஊடகம் வந்து அறிக்கையுமே வந்து வெளியிட்டது. இது என்பது ஒரு உண்மையான விடயம்தான். ஏனென்னு சொன்னால் இலங்கையில் காலகாலமாக வந்து மனித புதைகள் வந்து அகழ்வ பணிகள் செய்யப்போகின்றோம் செய்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஆனாலும் செய்தார்கள். அதிலே சரியான நீதி கிடைத்ததா? கிடைக்கவே இல்லை. முற்று முழுதாக அகழ்வு பணிகள் செய்யப்பட்டதா? அகழ்வு பணிகள் செய்யப்படவில்லை. முல்லைத்தீவு கொக்குத்தொழுவாய் பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகளையுமே வந்து அகழ்வு பணிகள் செய்யப்பட்டது. அகழ்வு பணிகள் எதிர்பார்த்த அளவுக்கு செய்து முடிக்காமல் போனது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13 இடங்களிலே வந்து அகழ்வு எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நீதிமன்றத்தாலே வந்து அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களிலே வந்து அகழ்வு பணிகள் வந்து நடைபெறப் போகின்றது. இப்படியே காலங்காலமாக இந்த அகழ்வு பணிகள் வந்து தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மனித புதைகளும் வந்து கண்டெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் எந்த மனித புதைகளுக்குமே வந்து நீதி கிடைத்ததா சரித்திரத்திலேயும் இல்லை. இனி அந்த நீதி கிடைக்குமென்று எண்ணி பார்க்கவும் போவதும் இல்லை. நீதி கிடைக்குமென்று கனவிலேயுமே வந்து நினைத்து பார்க்க முடியாது. ஓகே, அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.